ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ். இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். கிராமத்திற்கும் நகரத்திற்கும் என்ன வித்தியாசங்க? நாம நகரம்னு நினைக்கும் போதே நவீன வசதிகளுடன் கூடிய வாழும் இடம் தான் இல்லையா? மனித இனம்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300,000 ஆண்டுகளாக இந்த பூமியில வாழ்றாங்க. ஆனா நாம வாழும் முறை, தரம் இதெல்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை பெற்றது ஒரு 250 ஆண்டுகளாக தாங்க. இந்த மாற்றத்தோட தொடக்கம் ஒரு பெரிய புரட்சிய வெடித்து ஆரம்பித்தது தாங்க. இந்த புரட்சியோட பெயர் தான் தொழிற்புரட்சி. இந்த புரட்சி இங்கிலாந்துல உள்ள மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் மற்றும் லிவர்பூல் ஆகிய 3 நகரத்துல தாங்க ஆரம்பித்தது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த தொழிற்புரட்சி மற்றும் இந்த 3 நகரங்களை பற்றியும் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனல்ல உள்ள வீடியோஸ் எல்லாமே மாணவர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 250 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு புரட்சியை பத்தி இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது அதோட விடை உங்களுக்கு கிடைக்குங்க. அதனால தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. தொழிற்புரட்சினா என்னன்னு புரியற மாதிரி ஒரே வரியில சொல்லணும்னா, விவசாயம் கைத்தொழில் சார்ந்த பொருளாதாரத்துல இருந்து தொழிற்சாலை இயந்திரம் ஆதிக்கம் செலுத்தும் பொருளாதாரமாக மாறியது தாங்க. இந்த புரட்சி 3 நிலைகள்ல நம்ம உலகத்துல நடந்தது, இன்னமும் நடந்துட்டு இருக்குங்க. முதலாவது நிலை 18 நூற்றாண்டு நடுவில் இருந்து 19 நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் இங்கிலாந்துல நடந்தது. இரண்டாவது நிலை 19 நூற்றாண்டு நடுவில் இருந்து 20 நூற்றாண்டு தொடக்கம் வரைக்கும் நார்த் அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் யூரோப்ல நடந்தது. 20 நூற்றாண்டு இறுதியில தான் இந்த தொழிற்புரட்சி உலகெங்கும் பரவியதுங்க. இந்த முதலாவது தொழிற்புரட்சிக்கு மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் மற்றும் லிவர்பூல் ஆகிய 3 நகரங்களும் வெவ்வேறு வழிகளில் ஏறக்குறைய சமமாக பங்களிப்பு தந்திருக்குங்க. அறிவியல் ஆராய்ச்சியின் விளைவாக 4 துறைகள்ல பெரிய மாற்றம் நிகழ தொடங்கியது. முதலாவது, நம்மளோட எனர்ஜி சோர்ஸ் மரத்துல இருந்து நிலக்கரிக்கு மாறியது. இரண்டாவது, போக்குவரத்து துறையிலங்க, அதாவது கால்வாய், ரயில் மூலமாக மொத்தமாக பொருட்களை எடுத்து செல்ல தொடங்கியது. மூன்றாவது, வெவ்வேறு வடிவத்துல இரும்பை பயன்படுத்த தொடங்கியது. இந்த 3 துறைகளிலும் நடந்த முன்னேற்றத்தின் பயனாக பெரிய புரட்சி ஏற்பட்ட துறை இங்கிலாந்தையே வல்லரசாக மாற்றியது பருத்தியை இறக்குமதி செய்து பருத்தி துணியாக மாற்றும் உற்பத்தியை படிப்படியாக முழுமையாக தானியங்கி முறையில் மிகப்பெரிய அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கி அதை உலகெங்கிலும் ஏற்றுமதி செய்தது தாங்க. லிவர்பூல் நகரத்துல உள்ள துறைமுகம் உலகத்திலேயே மிக பரபரப்பாக இயங்கிய சமயம் அதுங்க. 17 நூற்றாண்டு மத்தியில இருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து அடிமைகள் பருத்தி, சர்க்கரை போன்றவைகளை இறக்குமதி செய்து அதை பருத்தியை துணியாக மாற்றி ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. நீங்க 2வது எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுங்க. இந்த லிவர்பூல் நகரம் தான் அந்த காலத்துல ஒரு பொருளாதார தலைநகரமா இருந்திருக்கு. 1912 கிட்டத்தட்ட 8 பில்லியன் யார்ட் துணிகளை ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. இந்த நகரத்துல இருந்துதான் அடிமைகளையும் பருத்தியையும் நதிகள் மூலமா மான்செஸ்டர், பர்மிங்ஹாம் போன்ற நகரத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த லிவர்பூல் நகரத்துல தான் உலகின் முதல் தூதரகம் அமைஞ்சிருக்குங்க. 1790 அடிமை வர்த்தகத்திற்காக அமெரிக்கா தூதரகத்தை முதலில் அமைச்சிருக்காங்க. 2 உலக போருக்கு பிறகு இந்த நகரத்தோட அடையாளம் ஒரு வர்த்தக நகரத்திலிருந்து மாறி ஒரு கால்பந்து நகரமாக மாறிடுச்சுங்க. ஆமாங்க, லிவர்பூல் ஃபுட்பால் கிளப் உலக புகழ் பெற்ற வெகு சில கிளப்களில் ஒண்ணுங்க. துணி உற்பத்தி வர்த்தகத்துல உலகையே தன்னை திரும்பி பார்க்க வைத்த நகரம் தான் மான்செஸ்டர். இந்த மான்செஸ்டருக்கு ஒரு செல்ல பெயர் கூட இருக்குங்க, காட்டனோபாலிஸ். இங்க இருந்த எண்ணற்ற தொழிற்சாலைகளுக்கு எரிபொருளாக உபயோகித்த நிலக்கரியை அதன் சுரங்கத்தில இருந்து எடுத்து செல்வதற்காக முதன் முதலாக மான்செஸ்டர் வரைக்கும் பிரிட்ஜ் வாட்டர் கால்வாய்னு 1761 கட்டியிருக்காங்க. இது இங்கிலாந்துல போக்குவரத்து துறையில அடைந்த ஒரு பெரிய மைல்கல்லுங்க.
ஏன்னா இதன் பின்பு இது மாதிரி நிறைய கால்வாய்கள் எங்கெல்லாம் தேவைப்பட்டதோ அங்கெல்லாம் கட்டி இருக்காங்க. அதே மாதிரி இந்த நகரத்திற்கு இன்னொரு பெருமையும் உண்டுங்க. இங்கதான் உலகத்திலேயே முதல் முதலாக இன்டர்சிட்டி ரயில்வே ஸ்டேஷன் அமைச்சிருக்காங்க. 1830 மான்செஸ்டர்ல இருந்து லிவர்பூல் போர்ட் வரைக்கும் இந்த ரயில் நிலையத்தில இருந்துதான் முதன் முதலா ரயில் போக்குவரத்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐக்கிய ராஜ்யத்தின் முதல் டெலிபோன் எக்ஸ்சேஞ்சும் இந்த நகரத்துல தான் இருக்கு. துணி உற்பத்தி வர்த்தகத்துல இந்த மான்செஸ்டர் நகரம் ஒரு காலத்துல சர்வதேச மையமாக திகழ்ந்திருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் இந்தியான்னு இந்த காரணங்களால தான் சொல்றாங்க. இப்படி இதனால செழிப்பான இந்த நகரம் மேலும் மேலும் முன்னேறி அறிவியல், கல்வி, விளையாட்டு இப்படின்னு நிறைய துறைகள்ல முன்னேற்றம் அடைய ஆரம்பிச்சது. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, 2nd World War இந்த மான்செஸ்டர் நகரத்துல இருந்துதான் ராயல் ஏர்ஃபோர்ஸ்க்கு எண்ணற்ற விமானங்கள் தயாரித்து அனுப்பியிருக்காங்க. வேலை வாய்ப்பு மற்றும் கற்பித்தலோட தர காரணமாக உலக புகழ் பெற்ற யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டரும் இந்த நகரத்துல தான் இருக்கு. இத்தனை சிறப்புகளுக்கும் மேலாக இன்று இந்த மான்செஸ்டர் நகரம் எதற்கு பிரபலமானதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க உள்ள மான்செஸ்டர் யுனைடெட் ஃபுட்பால் கிளப்னால தாங்க. இந்த தொழிற்புரட்சியில பர்மிங்ஹாம் நகரத்தோட பங்களிப்பு கொஞ்சம் வித்தியாசமானதும் அதே நேரம் சுவாரஸ்யமானதுங்க. வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் டவுனுங்கிற சிறப்பு இந்த பர்மிங்ஹாம் நகரத்துக்கு உண்டுங்க. இங்க ஆயிரக்கணக்கான சின்ன தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. அங்க ஹைலி ஸ்கில்டு வர்க் பண்ணியிருக்காங்க. வாட் ஸ்டீம் என்ஜின், பிளாஸ்ட் ஃபர்னஸ் போன்ற நிறைய கண்டுபிடிப்புகள் இந்த நகரத்துல தான் பிறந்திருக்கு. இங்கு வாழ்ந்த மக்களோட கண்டுபிடிப்புகளுக்கான காப்புரிமை கணக்கு பாத்தீங்கன்னா, இங்கிலாந்துல உள்ள மற்ற எல்லா நகரத்தோடையும் 3 அதிகமாங்க. இந்த பர்மிங்ஹாம் நகரம் தான் நவீன கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட பிறப்பிடமாகவும் கருதுறாங்க. முதலாம் உலக போருக்கு பின்பு தொழிற்சாலை உற்பத்தி பிற நாடுகளான அமெரிக்கா, ஐரோப்பா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் பரவியதால் 1914 ஆங்கிலேயருடைய பொற்காலம் முடிவுக்கு வந்ததுங்க. எனக்கு மட்டும் இந்த வசதி இருந்தால் நான் இதை சாதிச்சிருப்பேன், இல்லை அதை சாதிச்சிருப்பேன் நினைக்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தால், இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு கண்டிப்பா எந்த பிரச்சனைக்கும் ஒரு விடை நம்மால காண முடியும்னு தோணணுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையையும் பிரச்சனையாக பார்க்காமல் நம்மை மெருகேற்றும் வாய்ப்பாக பார்த்தால் நம் முன்னேற்றத்துக்கு தடையே கிடையாதுங்க. இங்கிலாந்தின் பல்வேறு கண்டுபிடிப்புகள், தொழிற்புரட்சி, இதெல்லாம் அவர்கள் அவர்களின் பிரச்சனையை வாய்ப்பாக பார்த்ததன் விளைவுதாங்க. அதன் பயன் அவர்களை வல்லரசாக மாற்றியும் உள்ளதுங்க. இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் விரும்பி கேட்ட விஷயம்தான் என்னோட அடுத்த எபிசோட்ல வரப்போகுதுங்க. முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான எபிசோட் அது. ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. Take care and bye friends.